அனுரகுமார் திசாநாயக்கருடைய வளர்ச்சி அதிகமாக பேசப்படுகிறது. பல்வேறு இடங்களிலும் கூட கருத்து கணிப்புகள் கூட சட்டவிரோதமாக இருந்தாலும் கூட பல கருத்து கணிப்புகளை முன்வைத்து கூறுகிறார்கள். அனுரகுமார திசாநாயக்கருடைய வளர்ச்சி சஜித்தை விட அதிகமாக இருக்கிறது அல்லது அவருக்கு சவாலாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். உண்மையில் அவருடைய வளர்ச்சி வந்து அதிகமாக இருக்குது, அதை ஏற்றுக்கொள்ள தான் வேணும் வந்து. ஆனாலும் அவரும் இந்த நாட்டுடைய சிங்கள மக்களுடைய வாக்குகளை மட்டும்தான் அவர் பெறுவார் வந்து. சிறுபான்மை வாக்குகள் வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தான் கிடைக்கும் அவருக்கு வந்து. ஆக இந்த முறை வந்து சிங்கள வாக்குகள் மூன்றாக பிரியும், மூன்றா நாலா அஞ்சா பிரியும் வந்து. இப்போ 2019 சிங்கள மக்கள் ஒட்டுமொத்த மக்களும் கோட்டாபய ராஜபக்சுக்கு வாக்களித்தாங்க. அப்போ அதனால் 69 லட்சம் எடுக்க கிடைச்சி. ஸோ இந்த பையனை வந்து அப்படியான ஒட்டுமொத்த வாக்குகளும் ஜேபிக்கு போட மாட்டாங்க. அப்போ 3% எடுத்தவங்க வந்து ஒரே அடிக்கு வந்து 50-60-51% எடுக்க முடியாது வந்து நாட்டில் வந்து. இப்போ சஜித் பிரேமதாசம் இல்லை வந்து வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பொது தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட 28-30 லட்சம் வாக்குகள் எடுத்தார் வந்து. அவருக்கு ஒரு பிளாக் அவுட் இருக்குது வந்து. அதனால தான் நான் சொல்கிறேன் வந்து இந்த தேர்தல் வந்து முக்கியமான தேர்தல். சஜித் பிரேமதாசை வெற்றி கொடி இருக்குது, அதுவும் சிறுபான்மை ஓட்டு அவருக்கு முக்கியமாக இருக்கும் அந்த தேர்தலில் வந்து.